உறவு அனைவருக்கும் வணக்கம். இது ராஜேஷ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நான் உங்கள் அன்பு நண்பன் தாமனு டாக்டர் ராஜேஷ் வரதராஜ். 20க்கு 20 இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய காணொளி விலங்குலகம் என்ற தலைப்பிலிருந்து தான். 20 கேள்விகள், அதற்கான பதில்கள் மற்றும் விளக்கங்களை இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம். சரி, வாங்க காணொளிக்கு போகலாம். முதல் கேள்வி, பின்வருவனவற்றுள் எது குதிரையின் வரிசையை குறிக்கிறது? இதற்கான முதல் விருப்பம் பெரிசோடாக்டைலா, இரண்டாவது விருப்பம் கபாலஸ், மூன்றாவது விருப்பம் பெரஸ், நான்காவது விருப்பம் ஈக்விடே. அதாவது குதிரையுடைய வரிசை எது குறிக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க. இது கிட்டத்தட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் இது. ஓகே, அண்ட் ஈக்விடே அப்படின்றது எதை குறிக்கிறது அப்படின்னா, குதிரையுடைய குடும்பத்தை குறிக்கக்கூடியது. அண்ட் பெரஸ் அண்ட் கபாலஸ் இவைகள் ரெண்டுமே ஈக்வஸ் பெரஸ் ஈக்வஸ் கபாலஸ் இதனுடைய சிற்றினங்கள். குதிரையுடைய சிற்றின பெயர் தான் ஈக்வஸ் பெரஸ் அண்ட் ஈக்வஸ் கபாலஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ பியும் வராது, சியும் வராது, டியும் வராது, எது மட்டும்தான் இதுக்கு சரியாக பொருந்தும்? பெரிசோடாக்டைலா என்பது தான் இந்த கேள்விக்கு மிக சரியான பதில். சரி, இதற்கான விளக்கத்தை மேலும் நம்ம பார்க்கலாம், இதில் தெரிஞ்சுக்கலாம். இதில் கபாலஸ் அப்படின்றது ஒரு சிற்றினம். ஈக்வஸ் கபாலஸ் அப்படின்றது குதிரையுடைய ஒரு அறிவியல் பெயர் தான். அப்போ ஈக்வஸ்ன்றது பேரின பெயர், கபாலஸ்ன்றது ஒரு சிற்றின பெயர். அதே போல் பெரஸ்ன்றதும் ஒரு சிற்றினத்தை குறிக்கிறது. ஈக்வஸ் பெரஸ், அதாவது வைல்டு ஹார்ஸ், காடுகளில் காணப்படக்கூடிய குதிரையை குறிக்கக்கூடியது ஈக்வஸ் பெரஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ இதில் பெரஸ்ன்றதும் என்ன தான், ஒரு சிற்றினத்தை தான் குறிக்கிறது. ஈக்விடே என்பது குடும்பத்தை குறிக்கிறது. அப்போ குதிரையுடைய சிஸ்டமேட்டிக் பொசிஷனை பார்க்கும்போது, கிங்டம் அனிமேலியா, ஃபைலம் கார்டேட்டா, கிளாஸ் மெம்மாலியா அதாவது வகுப்பு மெம்மாலியா, வரிசை பெரிசோடாக்டைலா, குடும்பம் ஈக்குடே, பேரினம் ஈக்வஸ், சிற்றினம் ஈக்வஸ் ஃபெரஸ், அதனுடைய துணை சிற்றினம் ஈக்வஸ் ஃபெரஸ் கபாலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அடுத்த கேள்வி, பின்வரும் இனங்களை அதற்கு பொருத்தமான தொகுதி அல்லது ஃபைலத்துடன் பொருத்துக. இதற்கான 4 பொருத்துக வகையிலான அமைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. அதற்கான குறியீடுகளும் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. முதல்ல இங்கே பாருங்கள், ஒப்யூரா, ஃபைசாலியா, பிங்கா, பிளானேரியா அண்ட் இந்த பக்கம் மொலுஸ்கா, பிளாட்டியல்மெந்தஸ், எக்கினோடாமட்டா, சிலன்ட்ரேட்டா, இதை நம்ம வரிசைப்படுத்தணும். சரி, இப்போ ஒப்யூரா அப்படின்றது என்ன? ஒப்யூரா அப்படின்றது எக்கினோடாமட்டாவை குறிக்கக்கூடியது. ஒப்யூரா என்பது என்னது? எக்கினோடாமட்டா முட்தோழிகள்னு நீங்கள் சொல்லுவீங்க. அண்ட் ஃபைசாலியா, ஃபைசாலியான்றது சீலன்ட்ரேட்டா அல்லது நிடேரியா அப்படின்னு குறிக்கலாம். ஃபைசாலியான்றது சீலன்ட்ரேட்டா அல்லது நிடேரியா அப்படின்னு சொல்லலாம். அண்ட் பிங்க்டடா அப்படின்றது மொலுஸ்கா, ஒரு மெல்லுடலிகள். பிங்க்டடா அப்படின்றது மொலுஸ்கா, ஒரு மெல்லுடலிகள். பிளானேரியா, பிளாட்டியல் மீத தட்டை புடிவனம்னு படிச்சிருப்பீங்க. உண்மையான மறு உருவாக்கம் பிளானேரியாவில் இருக்குன்னு கூட படிச்சிருப்பீங்க. அப்போ பிளானேரியாவுக்கு வந்து பிளாட்டிடஸ். அப்போ ஒஃபியூராவுக்கு வந்து என்னது? எக்கினோடாமட்டா, ஃபைசாலியா, சீலன்ட்ரேட்டா ஆர் நிடேரியா, பிங்க்டடா மொலுஸ்கா, பிளானேரியா, பிளாட்டியல் மெந்தஸ். ஸோ அப்போ இதுக்கு சரியான பதில் ஆப்ஷன் பி, 3, 4, 1, 2, இதுதான் இதற்கு சரியான விருப்பம். சி, இந்த படத்தை பாருங்கள், அதற்கான விளக்கத்தை நம்ம இதில் கொடுத்துருக்கோம். எந்தெந்த வகையிலான உயிரி எந்தெந்த தொகுதியை சேர்ந்தது அல்லது எந்த ஃபைலத்தை சேர்ந்தது அப்படின்றது இங்கே கொடுத்துருக்கோம். எக்கினோடாமேட்டா அதாவது முட்தோழிகளின் கீழே வரக்கூடியது என்னது? ஒஃபியூரா அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் சீலன்ட்ரேட்டா ஆர் நிடேரியா, நிடேரியன்களின் கூட சொல்லுவீங்க, அதில் வரக்கூடியது என்னது? ஃபைசாலியா, இப்படி தான் இருக்கும். அண்ட் பிங்க்டடா அப்படின்றது இந்த சிப்பி வகைமானது. ஓகே, இது மொலுஸ்கா என்ற ஃபைலத்தின் கீழே வரக்கூடியது. அண்ட் தட்டை புழிவுணம் அதாவது பிளானேரியா எதில் வரக்கூடியது? பிளாட்டியல் மீந்தஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய தட்டை புழிவுணத்தின் கீழ் வரக்கூடியது. அடுத்த கேள்வி, பொருந்தாதவற்றை தேர்ந்தெடு. முதல் விருப்பம் ஊர்வன, கீலோன், டெஸ்டூரா, பச்சோந்தி. இரண்டாவது விருப்பம் பரப்பன, சிட்டாக்குலா, எப்னோடைடர்ஸ், நியோஃப்ரா. மூன்றாவது விருப்பம் பாலூட்டிகள், எலிபஸ், ராட்டஸ், டெல்வினஸ். நான்காவது விருப்பம் இருவாழ்விகள், நாஜா, பங்காராஸ், ஓனா. அப்போ ஊர்வன வகையின் கீழ் வரக்கூடியது கீலோன், டெஸ்டூரா, பச்சோந்தி என்பது மிக சரியான பொருத்தி இருக்கிறது தான். அப்போ ஏ வந்து கரெக்டு. ஆனால் இங்கே என்ன கேட்டிருக்காங்க? பொருந்தாதவற்றை தான் தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. அப்போ பி பாருங்கள், பரப்பனை அதாவது பறவைகளில் எது எதுலாம் வருது பரப்பனை அப்படின்னு பார்த்தோன்னா, சிட்டாக்குலா, எப்டினோடைடஸ், நியோப்ரான் இவைகள்லாம் பரப்பக்கூடிய வகைகள்.
அண்ட் பாலூட்டிகளில் வரும்போது எலிபஸ் ராட்டஸ் டெல்பினஸ் இவைகள் அனைத்துமே பாலூட்டிகள் கீழ் வரக்கூடியது தான். அப்போ ஏ பிசி கரெக்டாக தான் பொருந்திருக்கு. ஆனால் டிஏ பாருங்கள், இருவாழ்விகள் ஆம்பிபியன்ஸில் நாஜா பங்காரஸ் ஓனான். நாஜா ஒரு பாம்பு, நாகப்பாம்புன்னு சொல்லுவீங்க, பங்காரஸும் ஒரு பாம்பு வகையினம் தான், ஓனான் நமக்கு தெரியும். அப்போ நாஜா பங்காரஸ் ஓனான் இவைகள்லாம் எதன் கீழே வரக்கூடியது? இருவாழ்விகள் கீழே வரக்கூடியதான்னு பார்த்தீங்கன்னா இல்லை, அதுதான் தவறு. அப்போ அவைகள்லாம் எங்கே வர்றதுன்னா ஊர்வனன் கீழே வரக்கூடியது. அப்போ இருவாழ்விகள் நாஜா பங்காரஸ் ஓனான் என்பது தான் இந்த கேள்விக்கு சரியாக பொருத்தப்படவில்லை. சரி, நமக்கு என்சிஆர்டியில் என்னென்னலாம் இருவாழ்விகள் கொடுக்கப்பட்டுள்ளது அப்படின்றத நம்ம பாருங்கள். பியூபோ அதாவது தேரைன்னு சொல்லக்கூடியது, ராணா தவளை, ஹைலா மரத்தவளை, சலமான்றர், இக்தியோபிஸ், ஓகே. ஸோ இவைகள் அனைத்துமே இருவாழ்விகளுக்கான உதாரணங்கள். பியூபா, ராணா, ஹைலா, சலமான்றா, இக்தியோபிஸ், இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்த கேள்வி, நான்கு அறைகள் கொண்ட இதயம் இவற்றில் மட்டும் காணப்படுவது இல்லை. முதல் விருப்பம் முதலை, இரண்டாவது விருப்பம் நன்னீர் முதலை, மூன்றாவது விருப்பம் கார்வஸ், நான்காவது விருப்பம் தவளை. ஸோ பொதுவாக இருவாழ்விகள் அண்டு ஊர்வன இவைகள்லாம் பார்த்தீங்கன்னா மூணு அறைகள் இருக்கும், ஆனால் முதலைகளில் வந்து நான்கு அறைகள் கொண்டதாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், முதலை, நன்னீர் முதலை அண்ட் கார்வஸ் அப்படின்றது ஒரு பறவை, காகம்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அண்ட் முதலை நன்னீர் முதலையெல்லாம் ரெண்டு ஏற்றியம் ரெண்டு வென்ட்ரிக்கல் காணப்படுகிறது, முதலையிலையும் நன்னீர் முதலையிலும். அப்போ நான்கு அறைகள் கொண்ட இதயம் முதலையிலும் நன்னீர் முதலையிலும் இருக்குது, அப்போ அது ரெண்டுத்திலையும் வராது. கார்வஸ்ன்றது ஒரு பறவை, காகம்னு சொல்லக்கூடியது, அதுலேயும் எப்படி இருக்குது, நான்கு அறைகள் கொண்ட இதயம் காணப்படுகிறது, சரியா. ஆனால் டி விருப்பத்தை பாருங்கள், தவளை, ஓகே. ஸோ தவளை என்றது ஒரு வகையிலான இருவாழ்விகள்னு சொல்லுவீங்க. அந்த இருவாழ்விகளில் எத்தனை அறைகள் இருக்கும்? மூன்று அறைகள் கொண்ட இதயம் தான் இருக்கும், அதாவது ரெண்டு ஆரிக்கள் ஒரு வென்ட்ரிக்கல் மட்டும்தான் இருக்கும். ஆக இதில் நான்கு இதயம் கொண்ட, நான்கு அறைகள் கொண்ட இதயத்தின் கீழ் வராதது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தவளை மட்டுமே. ஆனால் இது கூட வேறு என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரண்டு அறைகள் கொண்ட உயிரினம் எது அப்படின்னா மீன்கள். மீன்களில் ஈரறை கொண்ட இதயம் காணப்படும், ஒரு ஏற்றியம் மற்றும் ஒரு வென்ட்ரிக்கல் காணப்படும், சரியா. பொதுவாக ஊர்வனையில் கூட மூணு அறைகள் தான் இருக்கும், ஆனால் இந்த முதலைகள், முதலை நன்னீர் முதலைகள்லாம் எப்படி இருக்கும், ரெண்டு ஏற்றியம் ரெண்டு வென்ட்ரிக்கல் காணப்படும், ஓகே. அடுத்த கேள்வி, வெளிக்கருவுறுதல் காணப்படுவது, முதல் விருப்பம் ஸ்டிங்ரே, இரண்டாவது விருப்பம் பறக்கும் மீன், மூன்றாவது விருப்பம் ரம்ப மீன், நான்காவது விருப்பம் நாய் மீன். வெளிக்கருவுறுதல்னா நீரில் வெளிப்பகுதியில் நடக்கக்கூடியது தான் வெளிக்கருவுறுதல்னு சொல்லுவோம், ஓகே. அப்போ இதில் ஸ்டிங்ரே அப்படின்றது என்ன, நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க, ஓகே. இந்த ஸ்டிங்ரே அப்படின்றது ஒரு வகையிலான கொட்டும் திருக்கை மீன் அப்படின்னு சொல்லுவீங்க, ட்ரைகான்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் ஸ்டிங்ரே. அப்போ அந்த ட்ரைகானில் வந்து பார்த்தீங்கன்னா வெளிக்கருவுறுதல் நடைபெறாது, ஸ்டிங்ரே அப்படின்றதுல வெளிக்கருவுறுதல் நடைபெறாது. என்ன தான் நடக்கும், அகக்கருவுறுதல் அல்லது உட்கருவுறுதல் தான் அங்கே நடக்கும், ஓகே. அண்ட் அடுத்தது ரம்ப மீன். ரம்ப மீன் அப்படின்றத என்னென்னு சொல்லுவாங்கன்னா ஃப்ரைஸ்டீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஃப்ரைஸ்டீஸ், அதுதான் ரம்பம் மீன் சொல்லுவாங்க. அதே போல் ரம்ப மீன்லேயும் அகக்கருவுறுதல் தான் நடக்கும், வெளிக்கருவுறுதல் நடக்காது. அண்ட் ஸ்கோலியோடான் என்று சொல்லக்கூடிய நாய் மீன், டாக் ஃபிஷ், ஸ்கோலியோடான் என்ற நாய் மீன்லேயும் அகக்கருவுறுதல், உட்புற கருவுறுதல் தான் நடக்கும், அதாவது உயிரினத்தின் உட்பகுதியில் தான் கருவுறுதல் நடக்கும், வெளியில் நடக்காது. அப்போ ஸ்டிங்ரே, ரம்ப மீன், நாய் மீன் இவை மூன்றுமே தவறு. ஆனால் பறக்கும் மீன் ஒன்று இருக்கு பாருங்கள், இந்த பறக்கும் மீன்களில் உயிரிகள் பொதுவாக தனித்தனியாக காணப்படும், ஆண் பெண் என்ற வித்தியாசம் காணப்படும். அப்போ அண்ட் மோஸ்ட்லி முட்டையிடக்கூடிய வகையிலானது. இதில் பார்த்தீங்கன்னா இதில் என்னென்னலாம் வரும், ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பறக்கும் மீன்கள் என்று சொல்லப்படக்கூடிய எக்ஸோசீட்டஸ், இப்போகேம்பஸ், அதுக்கடுத்தது லேபியா, கட்லா, கிளாரியஸ் இவைகள்லாம் இதில் வரும், வெளிக்கருவுறுதலை கொண்ட மீன்களில் தான் வரும், ஓகே. ஸோ அப்போ இந்த கேள்விக்கு சரியான பதில் பறக்கும் மீன், ஏனெனில் பறக்கும் மீனில் தான் வெளிக்கருவுறுதல் காணப்படுகிறது. ஸ்டிங்ரே, ரம்ப மீன், நாய் மீன் இவைகளில் அகக்கருவுறுதல் மட்டுமே காணப்படுகிறது. அடுத்த கேள்வி, தொகுதி கணுக்காளிகளை சார்ந்தது எது? முதல் விருப்பம் கட்டுல் மீன், கட்லா ஃபிஷ், இரண்டாவது விருப்பம் வெள்ளி மீன், சில்வர் ஃபிஷ், மூன்றாவது விருப்பம் தொப்பை மீன், நான்காவது விருப்பம் பறக்கும் மீன், ஃப்ளையிங் ஃபிஷ்ன்னு சொல்லுவோம்.
இப்போ கணுக்காளிகள் ஆர்த்ரோபோடா அதன் கீழ் வரக்கூடியது எதுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ கட்டுல் ஃபிஷ் அதாவது கட்லா மீன், பறக்கும் மீன் இவைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஆஸ்டிதிக்கஸ் எலும்பு மீன்களின் கீழ் வரக்கூடியது. ஓகே, அப்போ இதில் வெள்ளி மீன் மட்டுமே கணுக்காளிகள் ஆர்த்ரோபோடா என்ற பிரிவை சார்ந்தது அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தை பாருங்கள், இதில் இருக்கிறது தான் என்னது, வெள்ளி மீன், சில்வர் ஃபிஷ்னு சொல்லுவோம். இது கணுக்காளிகள் என்ற பிரிவை சார்ந்தவை, கணுக்காளிகள் என்ற தொகுதியின் கீழே வரக்கூடியது. முதலை மற்றும் பெண்குவின் ஆகிய இரண்டும் திமிங்கலம் மற்றும் நாய் மீனை கீழ்வரும் பண்புகளில் எதில் ஒத்து காணப்படுகிறது? இதற்கான முதல் விருப்பம், திடமான ஒற்றை இழையுடைய மத்திய நரம்பு மண்டலம் காணப்படும். இரண்டாவது விருப்பம், முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கும் முறை அடைகாக்கும். மூன்றாவது விருப்பம், எலும்பினாலான சட்டகம். நான்காவது விருப்பம், ஏதேனும் ஒரு நிலையில் செவில் பிளவுகள் காணப்படும். அதாவது முதலை மற்றும் பெண்குயின் வந்து எதில் வந்துடும், முதுகு நான் உடையவைகளில் வெர்டெப்ரேட்ஸில் வரும். நாய் மீன் அந்த தீமிங்கலம்லாம் பார்த்தீங்கன்னா ஷார்க் ஃபேமிலி தான். ஓகே, அப்போ இது ரெண்டும் எதில் ஒத்து காணப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திடமான ஒற்றைகளுடைய மத்திய நரம்பு மண்டலம் காணப்படும். இது தவறு. அதே போல் முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கும் வரை அடைகாக்கும். எங்கே இப்போ முதலையெல்லாம் பார்த்தீங்கன்னா அடைகாக்கக்கூடிய தன்மையெல்லாம் அதுக்கெல்லாம் கிடையாது, சரியா? அப்படியும் வராது. எலும்பினாலான சட்டகம் இரண்டிலுமே காணப்படும்னு சொல்லியிருக்காங்க, அதுவும் தவறு. ஆனால் டி விருப்பத்தை பாருங்கள், ஏதேனும் ஒரு நிலையில் செவில் பிளவுகள் காணப்படும் என்பது தான் இந்த கேள்விக்கு மிக சரியான பதில். அதாவது இந்த வெர்டெப்ரேட்டுகளில், சரியா, முதுகுநான் உடைவைகளில் கீழ்நிலையில் கில் ஸ்லிட்ஸ், இந்த செவில் பிளவுகள் கீழ்நிலையில் காணப்படும். ஓகே, அதாவது ஏதேனும் ஒரு நிலையில் கண்டிப்பாக இருக்கும், அப்புறம் போக போக தான் அது மாறும். அப்போ முதலை மற்றும் பெண்குயின் திமிங்கலம் மற்றும் நாய் மீனோட எந்த பண்புகளில் ஒத்து காணப்படும்னா, ஏதேனும் ஒரு நிலையில் செவில் பிளவுகள் காணப்படும் என்பது தான் இதற்கு சரியான பதில். அடுத்த கேள்வி, செரிமான மண்டலத்தில் அரவைப்பை மற்றும் தீனிப்பை உடைய முதுகெலும்பிகள் எது? முதல் விருப்பம் ஊர்வன, இரண்டாவது விருப்பம் ஏவ்ஸ், மூன்றாவது விருப்பம் இருவாழ்விகள், நான்காவது விருப்பம் ஆத்திக்டஸ். அதாவது செரிமான மண்டலத்தில் அரவைப்பை மற்றும் தீனிப்பை, அதாவது தீனிகளை எடுத்து சேகரித்து வைக்கக்கூடிய ஒரு பை, அந்த அரவைப்பை அப்போது போல தான் இருக்கக்கூடியது. அப்போ இது ஊர்வன அப்படின்றதுல வந்து அரவைப்பை தீனிப்பை இருக்கானா இல்லை, அதே போல் இருவாழ்விகளில் இந்த தீனிப்பை இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஆஸ்டிகஸ் என்ற எலும்பு மீன்கள்லையும் இந்த அரவைப்பை தீனிப்பை போன்ற அமைப்புகள் காணப்படாது. ஆனால் ஏவ்ஸ் என்ற பறவைகள், ஒரு வகையிலான அந்த பறவைகளில் தான், பறவைகள் எல்லா விதமான பறவைகள்லையும் என்ன இருக்கும், மோஸ்ட்லி அரவைப்பை மற்றும் தீனிப்பை காணப்படும். ஸோ இதற்கு சரியான பதில் ஆப்ஷன் பி தான் இதற்கு சரியான பதில். கேள்வி, தொகுதி கார்டேட்டா பற்றிய சரியான கூற்றுகள் யாது? முதல் கூற்று, வால் நாணிகளில் முதுகு நான் தலை முதல் வால் வரை வாழ்காலம் முழுவதும் காணப்படும். இரண்டாவது கூற்று, முதுகெலும்புகளில் முதுகு நான் கருவளர்ச்சி காலத்தில் மட்டும் காணப்படும். மூன்றாவது கூற்று, மைய நரம்பு தொகுதி முதுகுப்புறத்தில் உள்ளீடற்ற நரம்பினை கொண்டது. நான்காவது கூற்று, கார்டேட்டா மூன்று துணை தொகுதிகளாக பிரிக்கப்பட்டது, அரைநாணிகள், டுனிகேட்டா மற்றும் தலைநாணிகள். இதற்கான விருப்பங்களும் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது, இதை நம்ம சரியான கூற்றுகளை கண்டுபிடிக்கணும். முதல் கூற்றை பாருங்க, வால் நாணிகளில் முதுகு நான் தலை முதல் வால் வரை வாழ்காலம் முழுவதும் காணப்படும். இது வந்து தவறான கூற்று. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வால் நாணிகளில் வால் பகுதி, லார்வாவுடைய வால் பகுதியில் மட்டுமே முதுகு நான் காணப்படும், சரியா? அப்போ அந்த வாழ்நாள் முழுவதும் தலை முதல் வால் வரைன்றது தவறு. அப்போ முதல் கூற்று தவறு. இரண்டாவது கூற்று பாருங்க, முதுகெலும்புகளில் முதுகு நான் கரு வளர்ச்சி காலத்தில் மட்டும் காணப்படும். ஓகே, இது வந்து கரெக்ட், இது வந்து கரெக்ட். அண்ட் மூணாவது கூற்று பாருங்க, மைய நரம்பு தொகுதி முதுகுப்புறத்தில் உள்ளீடற்ற நரம்பினை கொண்டது. ஓகே, இந்த கூற்றும் கரெக்ட். நாலாவது கூற்று பாருங்க, கார்டேட்டா மூன்று தொகுதிகளாக பிரிக்கப்பட்டது. இது கரெக்டு தான், கார்டேட்டா மூன்று தொகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கும். ஆனால் அதுக்கு கீழே பாருங்கள், அரைநாணிகள், டுனிகேட்டா மற்றும் தலைநாணிகள். இப்போ கார்டேட்டாவை நம்ம மூணாக பிரிக்கிறோம், என்னென்ன பிரித்தோம், ஒன்று வெர்டெப்ரேட்டா, அதுக்கு அடுத்து தான் என்னது, டுனிகேட்டா ஆர் யூரோ கார்டேட்டா, அண்ட் மூணாவது செஃபலோ கார்டேட்டான்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, அரைநாணிகள் எமி கார்டேட்டா அங்கே கொடுத்துருக்காங்க. எமி கார்டேட்டா அதுக்கு கீழே வராது. அப்போ டி அந்த கூற்றும் தவறு.
அப்போ ஏ கூற்று அண்ட் டி கூற்று ரெண்டு கூற்றுமே தவறு அப்படின்னு பார்க்கும்போது சரியான கூற்றுகள் எது? பி மற்றும் சி, இவை இரண்டுமே சரி. ஏ டி ரெண்டும் தவறு. ஓகேவா? அடுத்த கேள்வி, பின்வரும் விலங்குகளில் எது உண்மையான உடற்குழி மற்றும் இருபக்க சமச்சீர்மை கொண்டது? முதல் விருப்பம் வயது வந்த எக்னோடாம்கள், இரண்டாவது விருப்பம் ஆஸ்கல் மிந்தஸ்கள், மூன்றாவது விருப்பம் பிளாட்டியல் மிந்தஸ்கள், நான்காவது விருப்பம் அன்னலிடாக்கள். அதாவது உண்மையான உடற்குழி ட்ரூ கிலோம் அண்ட் இருபக்க சமச்சீர் பைலேட்ரல் சிம்மெட்ரி எதில் இருக்குன்னு கேட்குறாங்க. அடல்ட் எக்னோடாம்ஸ், வயது வந்த எக்னோடாம்களை பொறுத்த மட்டில், இந்த எக்டோடாமை பொறுத்த மட்டில் இதில் என்ன சமச்சீர்மை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆற சமச்சீர்மை தான் இருக்குது. உடற்குழி இருந்தால் கூட ஆற சமச்சீர்மை இருப்பதனால முதல் விருப்பம் வராது. அண்ட் ஆஸ்கல் மிந்தஸை பாருங்கள், ஆஸ்கல் மிந்தஸில் இருபக்க சமச்சீர்மை கொண்டவைகள் தான், ஆனால் உடற்குழி கிடையாது, உண்மையான உடற்குழி அங்கே இல்லை. அதே போல் பிளாட்டியல் மிந்தஸும் வந்து இருபக்க சமச்சீர் கொண்ட விலங்கு தான், அதில் உடற்குழி என்ற அமைப்பே இருக்காது. ஸோ வயது வந்த எக்னோடோம்கள் வந்து ஆற சமச்சீர்மை கொண்டவை, அதனால் ஃபஸ்ட்டில் வராது. ஆஸ்கல் மிந்தஸில் அண்ட் பிளாட்டியல் மிந்தஸ்லையும் எது இருக்காது, உண்மையான உடற்குழிகள் காணப்படாது. அப்போ ஏ பிசி மூணு வராது, எது மட்டும்தான் வரும், அன்னலிடா. இந்த வளைதசை புழுக்களில் தான் என்ன இருக்கும், உண்மையான உடற்குழி மற்றும் இருபக்க சமச்சீர்மை காணப்படும். கேள்வி, பின்வருணவற்றுள் எந்த விலங்கு குழு ஒரே தொகுதியை சார்ந்தவை? இதற்கான முதல் விருப்பம் மலேரியா ஒட்டுண்ணி, அமீபா, கொசு. இரண்டாவது விருப்பம் மண்புழு, ஊசிப்புழு, நாடாப்புழு. மூன்றாவது விருப்பம் இறால், தேல், லோகஸ்டா. நான்காவது விருப்பம் ஸ்பாஞ்ச், கடலனிமோன், நட்சத்திர மீன். அதாவது ஒரே ஃபைலத்தின் கீழே வரக்கூடியது எதுன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், மலேரியா ஒட்டுண்ணி அது வந்து பார்த்திங்கன்னா எபிகோம்ப்ளெக்ஸா அப்படின்ற ஒரு ஃபைலத்தை சார்ந்தது. ஓகே, அப்போ அது வராது. அண்ட் அமீபான்றது நமக்கு ஆல்ரெடி தெரியும், அது ஒரு ஒரு வகையிலான புரோட்டோசோவா, சரியா? அண்ட் கொசு வந்து என்னது, கணுக்காளிகளில் வரக்கூடியது. அப்போ முதல் விருப்பம் ஒன்றாவே இல்லை, அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் வராதுப்பா. ரெண்டாவது விருப்பத்தை பாருங்கள், மண்புழு, ஏர்த்வாம்னு சொல்லுவோம் இல்லையா, மண்புழு எந்த தொகுதியை சார்ந்தது? அன்னலிடா. ஓகே, அன்னலிடாவை தொகுதியை சார்ந்தது. அண்டு நாடாப்புழு பொறுத்த மட்டும் இல்லை, அது வந்து தட்டைப்புழு உணங்களில் வரக்கூடியது. அப்போ ரெண்டும் ஒன்றா வராதுன்னும் போது பி ஆப்ஷனும் வராது. அண்ட் நான்காவது விருப்பத்தை அதே மாதிரி பாருங்கள், ஸ்பாஞ்சு, ஸ்பாஞ்சு வந்து என்னது, துளை உடலிகள் என்று சொல்லப்படக்கூடிய போரிபெரா என்ற தொகுதியை சார்ந்தவை. அதுக்கு அடுத்தது கடல் அனிமோன், நிடேரியன்கள் அப்படின்னு சொல்லலாம், கடல் அனிமோன். அண்ட் நட்சத்திர மீன் வந்து என்னது, எக்னோடோமாட்டாவில் வரக்கூடியது, முட்டோலிகளில் வரக்கூடியது. ஓகே, அப்போ டி விருப்பமும் எல்லாம் சேர்ந்து இருக்கிறதால அதுவும் வராது. ஆனால் சி விருப்பத்தை பாருங்கள், இறால், தேல், லோகஸ்டா, இவைகள் தான் என்னது, கணுக்காளிகள். ஓகே, ஆர்த்ரோபோடா என்ற பிரிவின் கீழ் வரக்கூடியது. இவை மூன்றுமே ஆர்த்ரோபோடா தான். அப்போ சி தான் இதற்கு சரியான விருப்பம். அடுத்த கேள்வி, பின்வரும் விலங்குகளில் அதன் வகைப்பாட்டு தொகுதியுடன் சரியாக பொருத்தப்பட்டுள்ளவை எவை? முதல் விருப்பம் கட்டுள் மீன், மெல்லுடலி ஒரு வகுப்பு. இரண்டாவது விருப்பம் மனிதன், பிரைமேட்ஸ் ஒரு குடும்பம். மூன்றாவது விருப்பம் வீட்டு ஈ, மஸ்கா ஒரு வரிசை. நான்காவது விருப்பம் புலி, டைகிரிஸ் ஒரு சிற்றினம். சரி, கட்லா ஃபிஷ், கட்லுள் மீன் வந்து மெல்லுடலியில் வராது, அது ஒரு எலும்பு மீன்களில் வரக்கூடியது, அது மெல்லுடல்களில் வராது. அதே மாதிரி மெல்லுடல் என்பது ஒரு வகுப்பை குறிக்காது, அப்போ முதல் விருப்பம் வராது. இரண்டாவது விருப்பத்தை பாருங்கள், மனிதன், பிரைமேட்ஸ் ஒரு குடும்பமா? ஓமினிடேன்னு தான் நம்ம சொல்லுமே கண்டி, பிரைமேட்ஸ்ன்றது ஒரு வரிசையை குறிப்பது தான். அப்போ பி விருப்பமும் தவறு. மூன்றாவது பாருங்கள், வீட்டு இ, மஸ்கா ஒரு வரிசைன்னு கொடுத்துருக்காங்க. மஸ்கான்றது பேரின பெயர், மஸ்கா டொமஸ்டிக்கா, மஸ்கான்றது பேரின பெயர். அப்போ டிப்டிரா அப்படில தான் வருமே தவிர மஸ்கா ஒரு வரிசைன்னு வராது. அப்போ ஷி விருப்பமும் தவறு. ஆனால் டி விருப்பத்தை பாருங்கள், புலி, பாந்திரா டைகிரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். பேந்திரான்றது பேரின பெயர், டைகிரிஸ்ன்றது ஒரு சிற்றின பெயரை குறிக்கும். ஆக இதற்கு சரியான பதில் ஆப்ஷன் டி தான் சரியாக பொருத்தப்பட்டுள்ளது. கேள்வி, கீழே கொடுக்கப்பட்டுள்ள விலங்குகளில் எந்த விலங்கில் ஒரே துவாரம் வாய் மற்றும் மலவாயாக வெளியே திறக்கிறது? முதல் விருப்பம் ஆக்டோபஸ், இரண்டாவது விருப்பம் ஆஸ்டியாஸ், மூன்றாவது விருப்பம் அசிடியன், நான்காவது விருப்பம் பேசியோலா. இந்த ஒரே ஒரு ஹோல் வாயாகவும் மலவாயாகவும் எதில் திறக்குதுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஆக்டோபஸ் அண்டு ஆஸ்டியாஸ் அசிடியன் இவைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியாக, வாய் தனியாக இருக்கும், மலவாய் தனியாக இருக்கும்.
ஆனால் பேசியோலா அப்படின்றது தான் இதற்கு சரியான பதில். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தட்டை புழிவனங்கள் பிளாட்டி அல்மிந்தஸில் இது ஒரு சிறப்பான ஒரு பண்புன்னு கூட சொல்லலாம். ஓகே, இந்த பிளாட்டி அல்மிந்தஸில் வாய் மற்றும் மலவாய் ரெண்டும் ஒரே துலாத்தில் தான் சிறக்கும். ஓகே, இதற்கு சரியான பதில் பேசியோலா என்பது தான் இதற்கு சரியான பதில். அடுத்த கேள்வி, முதல் ஈரடுக்கு விலங்கினம் எது? டிப்ளோபிளாஸ்டிக் அனிமல் ஃபஸ்ட்டு எதுன்னு கேட்குறாங்க. முதல் விருப்பம் சீலன்ட்ரேட்டுகள், இரண்டாவது விருப்பம் பிளான்டியல் மிந்தஸ், மூன்றாவது விருப்பம் ஆஸ்கல் மிந்துகள், நான்காவது விருப்பம் அனலிடா. அதாவது டிப்ளோபிளாஸ்டிக் எது அப்படின்னு கேட்குறாங்க. இதில் அனலிடா, ஆஸ்கல் மிந்தஸ் அண்ட் பிளாட்டியல் மிந்தஸ். பிளாட்டியல் மிந்தஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிப்ளோ பிளாஸ்டிக்கில் வரக்கூடியது. ஆஸ்கல் மிந்தஸும் ட்ரிப்ளோ பிளாஸ்டிக், அனலிடாவும் ட்ரிப்ளோ பிளாஸ்டிக். ஆனால் சீலன்ட்ரேட்டுகள் மட்டும்தான் என்னது, ஈரடுக்கு விலங்கினம், அதாவது ஒன்லி டிப்ளோ பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் இதில் நிடேரியா, டீனோஃபிராலாம் வந்து சிலன்ட்ரேட்டுகளை தான் இருந்தது. ஓகே, ஃபஸ்ட்டு ஈரடுக்கு விலங்கினம் எதுனா சிலன்ட்ரேட்டுகள் தான். சரி, இந்த படத்தை பாருங்கள். இதில் ஈரடுக்கு, அப்போ இது ஒரு அடுக்கு, இது மற்றொரு அடுக்கு. இந்த ஈரடுக்கு கொண்டவைகள் எடுத்துக்காட்டு நம்ம என்ன சொல்கிறோம், சிலன்ட்ரேட்டுகள்னு சொல்கிறோம். அதுவே இங்கே பாருங்கள், எக்டோடம், என்டோடம், மீசோடோம் என மூன்று அடுக்கு கொண்டவை, மூ அடுக்கு கொண்டவைகள்னு சொல்லுவோம். பிளாட்டியல் மிந்தஸ்கள், ஆஸ்கல் மிந்தஸ்கள், அனலிடா, இவைகள்லாம் எதில் வரும், மூ அடுக்கு உடல் கொண்டவை, அதாவது ட்ரிப்ளோ பிளாஸ்டிக் அனிமல் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த கேள்வி, ஸ்பாஞ்சுகளில் காணப்படும் நீரோட்டப்பாதை, இதற்கான முதல் விருப்பம் ஆஸ்டியா, ஸ்பாஞ்சோசில், ஆஸ்குலம், இரண்டாவது விருப்பம் ஆஸ்குலம், ஸ்பாஞ்சோசில், ஆஸ்குலம், மூன்றாவது விருப்பம் ஆஸ்டியா, ஸ்பாஞ்சோசில், ஆஸ்டியா, நான்காவது விருப்பம் ஸ்பாஞ்சோசில், ஆஸ்டியா அண்ட் ஆஸ்குலம். அதாவது ஸ்பாஞ்சுகளில் நீரானது எவ்வாறு உள் நுழைந்து வெளியேற்றப்படுகிறது, அதனுடைய பாதையை தான் நமக்கு கேட்குறாங்க. அப்போ ஆஸ்டியா அப்படின்ற ஒரு சிறு துளைகள் அந்த ஸ்பாஞ்சுகளில் காணப்படும். ஆஸ்டியா வழியாக என்ன ஆகும், வாட்டரானது உள்ளே நுழையும். அந்த நீர் எங்கே போகுது, ஸ்பாஞ்சோசில். ஓகே, மையத்தில் இருக்கிறது ஸ்பாஞ்சோசில். ஓகே, அண்டு வெளியில் ஒரு துளை மாதிரியான அமைப்பு ஆஸ்குலம்னு சொல்லுவாங்க. அப்போ இதற்கு சரியாக பொருந்துவது முதல் விருப்பமான ஆஸ்டியா, ஸ்பாஞ்சோசில் அண்ட் ஆஸ்குலம் என்பது தான் இதற்கான சரியான நீரோட்டப்பாதை. இந்த படத்தை பாருங்கள், அது நான் சொன்னது புரியலன்னா இந்த படத்தை பாருங்கள். இது ஒரு ஸ்பாஞ்சுடைய கெனால் சிஸ்டம். ஓகே, இங்கே பாருங்கள், இங்கே சின்ன சின்ன துளைகள், உடல் மீது சிறு சிறு துளைகள் இருக்கும், அதுக்கு பேர் வந்து என்ன சொல்லுவோம், ஆஸ்டியான்னு சொல்லுவோம். அப்போ ஆஸ்டியா வழியாக என்ன ஆகுது, நீரானது உள்ளே நுழைகிறது. உள்ளே நுழைந்து இந்த பகுதியை தான் நாம் என்ன சொல்கிறோம், ஸ்பாஞ்சோசில்னு சொல்கிறோம். அண்ட் ஸ்பாஞ்சோசிலிருந்து நீரானது எப்படி வெளியேறுகிறது, மேலே இருக்கக்கூடிய ஆஸ்குலம் வழியாக வெளியேறுகிறது. இதுதான் ஸ்பாஞ்சுகளில் நீரோட்டப்பாதை. உடலின் மீது எட்டு வரிசைகளில் குற்றிழையுடைய சீப்புத்தட்டுகள் காணப்படும் தொகுதி எது? முதல் விருப்பம் சீலன்ட்ரேட்டா, இரண்டாவது விருப்பம் போரிபெரா, மூன்றாவது விருப்பம் டீனோஃபரா, நான்காவது விருப்பம் பிளாட்டியல் மிந்துகள். அதாவது எட்டு ரோவா காம்ப்ளெக்ஸ்னு சொல்லப்படக்கூடிய சீலியாக்களை கொண்ட சீப்புத்தட்டுகள் எந்த தொகுதியில் இருக்குது, விலங்கின தொகுதிகளில் அப்படின்னு கேட்குறாங்க. பிளாட்டியல் மிந்தஸ்களில், அதாவது தட்டை புழுவினங்களில் இது மாதிரியான சீப்புத்தட்டுகள் என்ற அமைப்புகள் அதில் காணப்படுவது கிடையாது. பிளாட்டியல் மிந்தஸ் அப்போ இதுக்கான ஆன்சர் கிடையாது. அதே போல் துளை உடலிகள், போரிபெரா அப்படின்னு சொல்லுவீங்க, அந்த போரிபெராவிலும் சரி சீலன்ட்ரேட்டாக்களிலும் இந்த எட்டு வரிசையில் அமைந்த சீப்புத்தட்டுகள் காணப்படாது. ஆனால் டீனோஃபோரா அப்படின்ற தொகுதியில் என்ன இருக்குது, எட்டு வரிசையில் அமைந்த குற்றிழைகளை கொண்ட சீப்புத்தட்டுகள் காணப்படுகிறது. இந்த படத்தை பாருங்கள், இந்த டீனோஃபோராக்களில் இங்கே பாருங்கள், இதுதான் ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு, அஞ்சு, ஆறு, ஏழு, எட்டு, எட்டு வரிசையில் அமைந்த சீலியாக்களை கொண்ட சீப்புத்தட்டுகள் என்பது டீனோஃபோராவுடைய ஒரு கேரக்டர்னு சொல்லலாம். அடுத்த கேள்வி, பின்வரும் எந்த தொகுதியில் லார்வாக்கள் இருபக்க சமச்சீரும் மற்றும் முதிர்ந்த உயிரிகள் ஆறச் சமச்சீரும் கொண்டு காணப்படுகிறது? முதல் விருப்பம் ஆர்த்ரோபோடா, இரண்டாவது விருப்பம் எக்னோடோமட்டா, மூன்றாவது விருப்பம் எமிகார்டேட்டா, நான்காவது விருப்பம் மொலஸ்கா. சி, ஆர்த்ரோபோடாவில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் ஆஃப் சமச்சீர்மையும் காணப்படாது. ஆர்த்ரோபோடா ஒரே ஒரு சமச்சீர்மை தான் இருக்கும், ரைட்டா? அப்போ ஆர்த்ரோபோடா கிடையாது. அண்ட் ஹெமிகார்டேட்டா, அதே மாதிரி மொலஸ்கா, இவைகள்லையும் ரெண்டு விதமான சமச்சீரும், அதாவது இளம் உயிர்களில் ஒரு சமச்சீரும் முதிர் உயிர்களில் ஒரு சமச்சீருமான எமிகார்டேட்டாவிலையும் மொலஸ்காவிலையும் காணப்படாது. எதில் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது எக்கினோடோமேட்டா,
முட்தோழிகளில் தான் ரெண்டு விதமான சமச்சீர்மையும் காணப்படுகிறது. ஓகே, இதற்கான விளக்கத்தை நம்ம இன்னும் பார்க்க இந்த படத்தை பாருங்க. இந்த எக்கினோடர்மாட்டாவில் வரக்கூடிய லார்வாக்களில் இருபக்க சமச்சீர்மை காணப்படும். இந்த அடல்ட் பெரிய உயிரினங்களில் ஆற சமச்சீர்மை காணப்படும். ஓகே, அப்போ எக்கினோடர்மாட்டா தான் இதற்கான சரியான பதில். அடுத்த கேள்வி, எமி கார்டேட்டுகள் கார்டேட்டுகளுடன் பகிர்ந்து கொள்ளும் முக்கியமான பண்பு எது? முதல் விருப்பம் கீழ்ப்புற குழாய் போன்ற நரம்புத்தண்டு, இரண்டாவது விருப்பம் செவில் பிளவுகள் கூடிய தொண்டைக்குழி, மூன்றாவது விருப்பம் செவில் பிளவற்ற தொண்டைக்குழி, நான்காவது விருப்பம் முதுகு தண்டு காணப்படுவதில்லை. எமி கார்டேட்டும் கார்டேட்டுகளுடன் பகிர்ந்து கொள்ளும் முக்கியமான பண்பு, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோர்த் ஆப்ஷனை பாருங்கள், முதுகு தண்டு காணப்படுவது இல்லைன்னு கொடுத்துருக்காங்க. சரியா, அது தவறு. ஓகே, அது கிடையாது. அதே போல் செவில் பிளவு அற்ற தொண்டைக்குழின்னு கொடுத்துருக்காங்க, அதுவும் தவறு தான். அண்ட் கீழ்ப்புற குழாய் போன்ற நரம்பு தண்டும் அதுவும் கிடையாது. ஆனால் எது மட்டும் இதற்கு சரியாக பொருந்தும், முக்கியமான ரெண்டுத்துக்கும் முக்கியமான ஒரு பண்பு எது அப்படின்னு பார்த்தோன்னா, செவில் பிளவுகளுடன் கூடிய தொண்டைக்குழி. சரியா, இதுதான் அதற்கான சரியான பதில். செவில் பிளவுகளுடன் கூடிய தொண்டைக்குழி என்பது தான் இதற்கு சரியான பதில். அடுத்த கேள்வி, கீழ் வருவனவற்றுள் சைக்ளோஸ்டோம்களை, அதாவது வட்டவாயின வகையிலான உயிரினங்களை பற்றிய சரியான கூற்று எது? முதல் விருப்பம் முதிர்ந்த நிலையில் மீன்களின் மீது புற ஒட்டுண்ணியாக காணப்படுதல், இரண்டாவது விருப்பம் தோலில் செதில்கள் மற்றும் ஒற்றைச்செல் அமைப்பு கொண்ட கோழைச்சுரப்பி காணப்படுதல், மூன்றாவது விருப்பம் கழிவு நீக்கத்திற்கான ஒரு சிறுநீரகம், நான்காவது விருப்பம் இரண்டு அறைகள் கொண்ட இதயம் மற்றும் சுவாசத்திற்கென நான்கு இணை செவில் பிளவுகள். அதாவது வட்டவாயின இந்த வகையிலான உயிரினங்களில் நான்கு இணை செவில் பிளவுகள் மற்றும் இரண்டு அறைகள் கொண்ட இதயங்கள் அதில் வந்து சரியாக அமைந்திருக்காது. ஸோ அப்போ ஆப்ஷன் டி வந்து தப்பு. அண்ட் கழிவு நீக்கத்துக்கான ஒரு சிறுநீரகம் காணப்படும்னு சொல்கிறாங்க, இதுவும் பொருந்தாத ஒன்று. அண்ட் தோலில் செதில்கள் மற்றும் ஒற்றைச்செல் அமைப்பு கொண்ட கோழைச்சுரப்பி காணப்படுதல், இதுக்கும் சைக்ளோஸ்டோம்களுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஓகே, அதில் வந்து அந்த மாதிரியான அமைப்புகள்லாம் இருக்காது. எது மட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதிர்ந்த நிலையில் மீன்களின் மீது புற ஒட்டுண்ணியாக காணப்படுது. அந்த வட்ட வாய்களை வைத்து என்ன பண்ணோம், முதிர்ச்சி அடைந்த நிலையில் மீன்களின் மீது புற ஒட்டுண்ணியாக ஒட்டி கொண்டு எக்டோ பாராசைட் வெளியிலிருந்து அதுக்கு தேவையான உணவை உறிஞ்சி கொண்டு எடுத்துக்கொள்ளும். ஆக இதற்கு சரியான கூற்று எது? முதல் விருப்பமான ஆப்ஷன் ஏ தான். என்ன இந்த படத்தை பாருங்க, இதுதான் வட்ட வாயின வகையிலான உயிரினங்கள். இந்த உயிரினங்கள் இது என்னது, மீன்கள், சாதாரண மீன்கள் மீது வெளிப்புற ஒட்டுண்ணியாக இருந்து என்ன பண்ணும், உணவை, அதுக்கு தேவையான உணவை உறிஞ்சி எடுத்துக்கொள்ளும். அடுத்த கேள்வி, மென்மையான உடல், இருபக்க சமச்சீர், மூவடுக்கு உடற் சுவர் மற்றும் உடற்கண்டமற்ற பாதுகாப்பிற்கென கால்சியம் கார்பனேட்டலான ஓடுடைய விலங்குகள் காணப்படும் தொகுதி. முதல் விருப்பம் போரிப்பெரா, இரண்டாவது விருப்பம் எக்கினோடர்மாட்டா, மூன்றாவது விருப்பம் மெல்லுடலிகள், நான்காவது விருப்பம் ஆர்த்ரோபோடா. சரி, போரிப்பெரா அதாவது துளை உடலிகளை பொறுத்த மட்டும் இல்லை, அதில் சமச்சீர்மை வந்து பல வகையில் இருக்கும். இருபக்க சமச்சீர்மைன்னு கொடுத்துருக்க வராது. சரியா, அப்போ முதல் விருப்பமே தவறு. ஆனால் அதுக்கு அடுத்தது எக்கினோடர்மாட்டா, அதாவது முட்தோழிகள்னு சொல்லுவீங்க. இந்த எக்கினோடர்மாட்டாவில் எந்த வகையிலான சமச்சீர்மை இருக்குது? ஆற சமச்சீர்மை தான் இருக்குது. ஆனால் இங்கே என்ன கேட்டிருக்காங்க, இருபக்க சமச்சீர் கேட்டிருக்காங்க. அண்டு உடற்குழி, இதில் எக்கினோடர்மாட்டில் எடுத்தோன்னா உடற்குழி காணப்படும், கண்டமாக்கம் என்பது இல்லை. ஓகே, இதெல்லாம் அதனோட கேரக்டர். ஆனால் முக்கியமாக அது ஆற சமச்சீர், அப்போ பி விருப்பமும் வராது. அண்ட் அதுக்கு அடுத்தது டி விருப்பம் பாருங்கள், ஆர்த்ரோபோடா அதாவது கணுக்காளிகள். இதில் இருபக்க சமச்சீர்மை இருக்குது, ஆனால் உடற்குழி காணப்படுகிறது. ஓகே, உடற்குழி காணப்படுகிறது. அண்ட் இது கூட இதுக்கு பொருந்தாது. ஓகே, அண்ட் ஆர்த்ரோபோடா அந்த கணுக்காளிகள் என்பது மென்மையான உடல் அமைப்பை கொண்டிருப்பது கிடையாது. ஓகே, அப்போ டி விருப்பம் வராது. ஆனால் எது மட்டும்தான் இதற்கு பொருந்தும், மெல் உடலிகள் அதாவது மொலுஸ்கா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த மெல் உடலிகள் தான் இதற்கு சரியாக பொருந்தும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இருபக்க சமைச்சர் இருக்குது, உடற்குழி கொண்டதாக இருக்கிறது, அண்ட் மென்மையான உடல் கொண்டதாகவும் இருக்கிறது. ஓகே, அப்போ இதற்கு சரியான பதில் மெல் உடலிகள். ஓகே, அண்ட் இதுவரைக்கும் நீங்கள் இந்த நிகழ்வில் பார்த்தது 20க்கு 20 கேள்விகள், அதற்கான பதில்கள் மற்ற விளக்கங்களை பார்த்தோம். மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் அன்பு நண்பன் தாமனு டாக்டர் ராஜேஷ் வரதராஜ், ராஜேஷ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனலில் இருந்து. நன்றி, வணக்கம்.